ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, வருகிற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த எச்சரிக்கை வந்து நம்மளை பயங்காட்டுறதுக்கு இல்லை, நம்ம வந்து முன்கூட்டியாக நம்ம வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அறிவிப்பு நம்மளுக்கு மிக உதவியாக இருக்கும். தற்போது வளிமண்டலத்தில் அடுக்குகளில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக தற்போது மழை பெய்கிறது என்று வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்கிறார். வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது, ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்தது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதில் அதிகபட்சமா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்ததுங்கிறாங்க. அவர் சொல்றதை நம்ம என்ன கவனிக்கணும்னா, வட தமிழக கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுறதுனால கடந்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இந்த லேசான மழையிலேயே சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல ரோடுகள்ல ஆறு மாறி தண்ணி ஓடுறதை நம்ம காண முடிஞ்சது, தொலைக்காட்சியில காட்டினாங்க. சென்னையில பிரதான வீதியா இருக்கிற அந்த அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல பார்த்தா எல்ஐசி கிட்ட வந்து ஆறு மாறி தண்ணி போச்சு. அதே மாதிரி வந்து நிறைய பகுதிகளில் சென்னை கோயம்பேட்டிலையும் சென்னை அண்ணா சாலை பிரதானமா இருக்கிற மவுண்ட் ரோடு சொல்ற அண்ணா சாலையில கூட ஆறு மாறி ரோட்ல தண்ணி போறத வந்து தொலைக்காட்சியில காமிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, மிக சாதாரண மழைக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா வரக்கூடிய 28ஆம் தேதி தொடங்குற வடகிழக்கு பருவமழையுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும், பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வடகிழக்கு பருவமழை தமிழகம் ஆந்திரா கடல் பகுதியும் இதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியிலும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கல வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுகிற நிலையில வடகிழக்கு பருவமழை தொடங்குங்கிறாங்க. அது எங்க எங்க யார பாதிக்கும்னா, தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடகா பகுதியில் அக்டோபர் 28ஆம் தேதி இந்த மழை வந்து மிக கடுமையாக இருக்கக்கூடும் சொல்லி இந்த வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுல இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு சொல்ற ஒரு எச்சரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே வந்து நவம்பர் டிசம்பருடைய ஆரம்பம் வரைக்கும் மழை காலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய கடுமையான மழைகளை வந்து நம்ம எச்சரிக்கையா கவனமா பார்க்கணும். அதுலேயும் குறிப்பா பெரும்பாலான நகரங்களில் வந்து புதிதா போடப்பட்ட அந்த கட்டிடங்கள் வந்து நீர் தேங்குற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கு. அதனால உங்க வாழக்கூடிய பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும், நம்ம பகுதிக்கு மழை பெஞ்சா எப்படி நீர் தேக்கம் ஏற்படும், எப்படி வீடுகளுக்குள்ள தண்ணி போகும் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், வர 28ஆம் தேதி வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுதுங்கிற எச்சரிக்கையினால உங்க பகுதியில் இருக்கிற பேரூராட்சி நகராட்சி அலுவலகங்களுக்கு எச்சரிக்கை சொல்லி இந்த நீர்நிலைகள் வடிகிறதுக்குள்ள ஏற்பாட்டை முன்னெச்சரிக்கையா செய்யணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள தாழ்வான பகுதியில் தண்ணி பூந்துடாம அதுக்குள்ள ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை முயன்ற அளவு செய்யணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள வந்து தண்ணி பூந்து பொருள்களையும் உங்களுடைய உயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாதிப்பு குறையுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் மூலமா இந்த தகவலை சொல்றோம். எனவே நீங்க வந்து இதை நீங்க வந்து பயப்பட்டு பதஷ்டமும் பட தேவையில்லை, அதே சமயம் அலட்சியமா இருந்து அவதிப்படவும் கூடாதுங்கிற நல்ல எண்ணம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷனுடைய இந்த முன் அறிவிப்பு. இது உங்களுக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நல்ல அரிய தகவல்கள் செய்திகள் முன்னறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.